டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ஃபார் கோச்சிங் சென்டர் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த்து செவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் லெசன் நேர் மற்றும் எதிர் விகிதம் எதிர் விகிதங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக நம்ம சம்ஸ் எதிர்பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம ரெண்டு கிளாஸ் பார்க்க போகிறோம் அதாவது இந்த கிளாஸில் வந்து நேர் விகிதங்கள் ஃபுல்லாகவே நம்ம இந்த கிளாஸில் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நேர் விகிதங்கள் நேர் விகிதம் என்ன எதிர் விகிதம்னு தெரியும் தான் டைரெக்ட் ப்ரப்போஷன் இன்டரெக்ட் ப்ரொபோஷன் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும் அதாவது ஒரு பொருளோட விலை ஒரு பொருளோட மதிப்பு மதிப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருளோட மதிப்பு அதிகரிக்கும் போது பக்கத்தில் இன்னொரு பொருளோட மதிப்பு அதிகரிச்சதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு துணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்போ வந்து என்னென்னா இந்த துணியோடய விலை அதிகரிக்கும் போது பத்து பத்து துணி இருக்குது அது இருபது துணியாக மாறும்போது அந்த பத்து துணியோட விலையும் என்னவா மாறும் பத்து துணி பத்து ரூபா வச்சுக்கலாம் அப்போ இருபது துணி எவ்வளோ இருக்கும் இருபது இருக்குமா அதாவது துணி அதிகரிக்கும் போது அந்த விலை அதிகம் பாருங்க இதேமாதிரி டேரெக்டாக ஒரு இன்னொரு ஒரு பொருளோட மதிப்பு அதிகரிக்கும் போது இன்னொரு பொருட மதிப்பு அதிகரிச்சதுன்னா அது நேர்விகிதம் அதே மாதிரி ஒரு பொருளோட மதிப்பு குறையும் போது இன்னொரு மதிப்பு குறைஞ்சதுனாலும் நமக்கு என்னது நேர்விகிதம் அதாவது ஒரு பொருளோட ஒரு பொருளோட மதிப்பு அதிகரித்து இன்னொரு பொருளோட மதிப்பு அதிகரிச்சுதுன்னா அது நேர்விகிதம் அது ஒரு பொருள் மதிப்பு குறைஞ்சி இன்னொரு பொருட்களை மதிப்பு குறைஞ்சாலும் அதுவும் நேர்விகிதம் தான் ஆனா இதுக்கு மாறாக ஆப்போசிட்ல ஒரு பொருள் விலை அதிகரிச்சோம் இன்னொரு பொருள் விலை குறைஞ்சதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்விகிதம் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் இன்னும் ஒரு பொருட விலை குறைஞ்சி இன்னொரு அதிகரிச்சுன்னா இன்டேரக்ட் ப்ரொபோஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரியும் ஏன்னா எப்படி இத கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதாவது ஒரு ரெண்டோட இதுவும் அதிகரிச்சு ரெண்டுமே அதிகரிச்சதுன்னா அது நேர்விகிதம் ரெண்டுமே குறைஞ்சதுனாலும் நேர்விகிதம் ஒன்னு அதிகரிச்சு ஒன்னு குறைஞ்சதுன்னா அது வந்து எதிர் விகிதம் இப்ப நாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஹோம்ஒர்க் சம்ல எதிர்விகிதத்தை ரொம்ப முக்கியமான லெசன் இந்த டிஎன்பிசி டிஆர்பி எல்லா எல்லாத்துலயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளை சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலிங் எண்ணிக்கை எவ்வளவு ஃபர்ஸ்ட் என்னன்னா நேர்விகிதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அதாவது நேர் விகிதம் நேர் விகிதம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் ஒன் இஸ் டூ டிவைட் பை ஒய் டூ

இதான் நேர் எதிர் எதிரிகம் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் படிக்கணும் அது நேர் வீதம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம டேரக்டா இந்த ஃபார்மலா போட்டுக்கலாம் டேரக்ட்டா இந்த ஃபார்மில போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம கொஸ்டின் படிச்சோடனே அந்த எதிர்விகிதம் தெரிஞ்சுன்னா டேரக்டா நம்ம இந்த ஃபார்மில் சப்ஷெட் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேர் விகிதமா கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் பென்சில் என்ன பண்ணா ஆறு குழந்தைங்களுக்கு தராங்க அதே போல் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆறு குழந்தைகள் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி பதினெட்டு கொடுக்கும்போது பென்சிலோட பென்சிலோட எண்ணிக்கை அதிகரிக்குமா குறையுமா ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு குடும்ப பதினெட்டு குழந்தைகளுக்கு அதோட அதிகமாக தான் கொடுக்கணும் அங்க வந்து என்னன்னா குழந்தைகள் அதிகரிக்கும் போது பென்சிலோட விலையும் பென்சிலோட எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது ஸோ இது என்ன இது என்ன விகிதம் நேர் விகிதம் பாருங்க உங்களுக்கு புரியும் பாருங்க ஃபர்ஸ்ட் பென்சில் பென்சிலோ இங்க வந்து இருபத்தி நாலு பென்சில்கள் இருக்கு அது வந்து என்னன்னா ஆறு குழந்தைகள் தராங்க குழந்தைகள் சும்மா கூலான்னு போடுறேன் குழந்தைகள் அதாவது பென்சில் இருபத்தி நாலு பென்சில் ஆறு குழந்தைகள் தராங்க அதே வந்து பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் தருவாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் பென்சில் வந்து இருபத்தி நாலு பென்சில்கள் வந்து என்னன்னா ஆறு குழந்தைகள் தராங்க அப்ப பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு பாருங்க இங்க வந்து குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் போது பென்சில் எண்ணிக்கை பாருங்க வந்து குழந்தைங்க இன்னைக்கு அதிகரிக்கும் போது பென்சில் விலை என்னாகும் நமக்கு அதிகரிக்கும் பென்சில் நமக்கு என்னது அதிகரிக்கும் இப்போ ஆறுலேருந்து பதினெட்டுக்கு போகுது அப்போ இருபத்தி நாலுலேருந்து கண்டிப்பாக என்னன்னா இன்னொரு அதிகமாக நமக்கு தான் போகுது குறையாது ஸோ இப்போ ரெண்டோட இது என்ன ஆகுதுன்னா நமக்கு அதிகரிக்குது நீங்கள் இப்படி நம்ம இப்படி போது நம்ம ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ இப்போ பாருங்க இப்போ டேரெக்டாக இப்போ நேர் இதை தெரிஞ்சிடுச்சா நம்ம டேரெக்டாக ஃபார்முல சப்மிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன்றுவாங்க இதுனா இங்கே பென்சில எக்ஸ் ஒன்னையும் பென்சில் எக்ஸ் ஒன்று இந்த குழந்தை ஒயின்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எக்ஸை வந்து எக்ஸ் எக்ஸ் வந்து எக்ஸ்டூன்னு எடுத்துக்கோங்க இது வந்து ஒயிட்னு எடுத்துக்கோங்க ஓகே பாருங்கள் இப்போ பாருங்கள் சம் பாருங்கள் எக்ஸ் ஒன் அப்படின்னா என்னது இருபத்தி நாலு டிவைட் பை ஆறு சமம் எக்ஸ் டூ நமக்கு தெரியல ஸோ அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஒயிட் நமக்கு என்னது பதினெட்டு ஒயிட் நமக்கு என்னது பதினெட்டு ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி சரி கொண்டு போயிடலாமா பாருங்கள் இருபத்தி நாலுக்கு மேலே இங்கேயே நம்ம அழிச்சுட்டோம் கூட அழிச்சிக்கலாம் ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு ஸோ இந்த நாலு பதினெட்டு அங்கே மட்டும் கொண்டு போயிடலாமா அப்ப சமம் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன் இங்கே வெறும் நாலு மட்டும் குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா மேல நாலு பேருமாட்டு அப்ப நமக்கு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு அப்ப அதோட முப்பத்தாறு கூட்டிட்டு நமக்கு என்னது எழுபத்தி ரெண்டு சமம் எழுபத்தி ரெண்டு அப்ப என்னன்னா தேவையான பென்ஷன் இன்னைக்கு ரெண்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம எதிர்விதமாக நிறைய கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும் உங்களுக்கு இப்படி புரியல பென்சில் அப்படின்னு இப்படி நீங்க என்னன்னா அரிசான அரிசான தெரியணும் வெர்டிகுலாக எழுதிட்டு பாருங்க பென்சில் குழந்தைகள் பென்சில் எவ்வளோ இருக்கு இருபத்தி நாலு பென்சில் இருக்கு இருபத்தி நாலு பென்சில் இருக்கும்போது நமக்கு இங்க எத்தனை குழந்தைகள் ஆறு குழந்தைகள் அப்ப நமக்கு பதினெட்டு குழந்தைகள் இருக்கும்போது பென்சில் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இப்போ ஆறுலேருந்து பதினெட்டு இங்கே எண்ணிக்கை என்ன இருக்குது அதிகரிச்சிருக்கு ஸோ அப்போ பென்சில் எண்ணிக்கை என்ன ஆகுனா அதிகரிக்கும் அப்படி அதிகரிச்சது நமக்கு என்னது நேர்விகிதம் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தால் போதும் நம்ம இதை சம ஈஸியாக போட்டலாம் நேர்விகிதம் ஃபார்முலா எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ டிவைட் பை ஒய் டூ பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி பதினைந்து அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் எனில் அதே அளவுடைய ரெண்டரை கிலோகிராம் கிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் ரெண்டரை கிலோகிராம் அடை இடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பா ஐம்பது கிராம் கொடுத்துட்டாங்க இங்கே கிலோகிராம் இருக்கு ஸோ நம்ம இதை கிராமுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கிலோகிராமுக்கு எத்தனை கிராம் ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளோ எத்தனை கிராம்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும் ஆயிரம் கிராம் அப்போ ரெண்டு கிலோ கிராம் ரெண்டு கிலோகிராமுக்கு நமக்கு ரெண்டாயிரம் கிராம் இங்கே என்னன்னா ரெண்டரை கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டரைனா எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் ஸோ அங்கே சம் போல பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது பதினைந்து அட்டனின் மொத்த எடை ஐம்பது கிராம் அதே அளவுடைய ரெண்டரை கிலோகிராம் இடையில அப்ப ஐம்பது கிராம்னா பதினஞ்சு அட்டை இப்ப ரெண்டரை கிலோகிராம்னா அட்டை எண்ணிக்கை அதிகரிக்குமா குறையுமா அட்டைகள் எண்ணிக்கை அதிகமா அப்ப பொருட்கள் அதாவது என்னன்னா கிராம் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இப்ப கிராம் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அட்டைகள் எண்ணிக்கை நமக்கு என்ன ஆகும் அதிகரிக்கும் ஸோ என்னன்னா இப்ப இது என்ன விகிதம் நேர் விகிதம் இப்ப நேர் விகிதம் ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ டிவைட் பை ஒய் டூ பாருங்க இங்க அட்டைகளின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் என்னன்னா அட்டை 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 எவ்வளோ இங்க வந்து பதினஞ்சு அட்டை இருக்கு பதினஞ்சு அட்டை இருக்கும்போது நமக்கு எடை எவ்வளோ ஐம்பது கிராம் பதினஞ்சு அட்டை எடை எவ்வளோ ஐம்பது கிராம் அதே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் இருக்கும்போது அட்டைகளின் எண்ணிக்கை என்ன அட்டைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது நமக்கு நேர் விகிதம் ஏன்னா கிராம் எடை அதிகரிக்கும் போதே அட்டைகளின் எண்ணிக்கை நமக்கு அதிகரிக்கும் ஸோ இது என்ன விகிதம் நேர் விகிதம் அப்போ எக்ஸ் ஒன் ஃபார்முலா போடலாமா பாருங்க ஃபார்முலா என்னது

அதே மாதிரி இங்க ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அப்போ மூணு இரநூத்தி ஐம்பது நமக்கு என்ன வரும் மூணு இரநூத்தம்பது என்னது இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஐநூறு ஐநூறு இரநூத்தம்பது ஐம்பது அப்போ மூணு இரநூத்தம்பது நமக்கு எழுநூத்தி ஐம்பது ஸோ எக்ஸமம் எழுநூத்தி ஐம்பது அப்போ நமக்கு எவ்வளோ அட்டை அந்த எவ்வளோ அட்டைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்ல நமக்கு எவ்வளோ அட்டைகள் இருக்குன்னா எழுநூத்தி ஐம்பது அட்டைகள் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எடு அன்பு ரெண்டு நோட்டு புத்தகங்களை இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினார் அன்பு இரண்டு நோட்டு புத்தகங்களை இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினார் அவர் அதே அளவுல ஒன்பது நோட்டு புத்தகளை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் இப்ப ரெண்டு நோட்டு புத்தகம் இருபத்தி நாலு ரூபான்னா ஒன்பது நோட்டு புத்தகம் விலை என்ன ஆகும் என்னாகும் ரெண்டு நோட்டு புத்தன எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விலையின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்ப நம்ம ஒன்பது நோட்டு விலையும் அதிகமாகும் அப்ப ஒரு நோட்டு புத்தகம் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்கும் எனவே இது என்னதுன்னா நேர் விகிதம் டைரக்ட் ப்ரபோர்ஷன் நேர் விகிதம் நேர் விகிதத்தோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் என்னது x1 டிவைட் பை y1 சமம் x2 டிவைட் பை y2 பாருங்க நோட் புத்தகம் நான் வந்து நோட்டு புத்தகம் நோ பூன்னு எழுதுறேன் பாருங்க ரெண்டு நோட்டு புத்தகம் விலை என்னன்னு சொல்லிட்டாங்க 24 ரூபாய் சோ வேணா ரேட் விலை வந்து எவ்வளவுனா 24 ரூபாய் அதே மாதிரி ஒன்பது நோட்டு புத்தகங்களின் விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நோட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விலையின் எண்ணிக்கை நமக்கு என்னாகும் அதிக அதிகரிக்கும் இது நேர் விகிதம் ஸோ அப்போ என்ன ஃபார்முலா

இப்போ எக்ஸ் மட்டும் மேலே கொண்டு போய் எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் இந்த சைடு ஒன்பது பெருக்கல் இருபத்தி நாலு டிவைட் பை ரெண்டு அப்புறங்க அப்புறமா ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ ஒன்பது பன்னெண்டு எவ்வளோ நூற்றி எட்டு டேபிள்ஸ்லாம் நல்லா நீட்டாக தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன ஒன்பது பன்னெண்டு நூற்றி எட்டு இப்போ நமக்கு என்ன ஆன்சர் எக்ஸ்எம்எம் நூற்றி எட்டு அப்போ என்ன ஒன்பது நூற்று பதினா நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் நூற்றி எட்டு ரூபா தேவைப்படும் எவ்வளோ தேவைப்படும்

நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்பது இன்ட்டு பன்னெண்டு நூத்தி எட்டு ரூபாய் இப்படி டேரக்டாவும் போடலாம் நமக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம டேரக்டாவும் போடலாம் இப்படியும் போடலாம் நம்ம இந்த மாதிரி எல்லா சமயமே நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்த சமூகம் என்னன்னா வரக்கூடிய எல்லா சம்சம் போன சம்சம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி போடலாம் அப்படி என்ன பதினஞ்சு எட்டு ஐம்பது கிராம் அதே போல ரெண்டரை கிலோகிராமுக்கு இடையே எத்தனை எட்டைகள் இருக்கும் அப்ப ரெண்டரை கிலோ ஐம்பது கிராம் டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்க்கணும் அதோட பதினஞ்சு பெருக்கிட்டனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இதே தான் இருபத்தி நாலு ஆறு குழந்தை சமா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க பாத்துட்டு அப்ப பதினெட்டு பதினெட்டு குழந்தைக்கு எவ்வளவு கொடுப்பாங்க பாருங்க பாருங்க ஆறு இருபத்தி நாலு ஆறு டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் நாலு ஸோ அப்ப நாலு பதினெட்டு எவ்வளவுன்னு பாத்தோம்னா எழுபத்தி ரெண்டு நாலு பதினெட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்தி ரெண்டு அது மாதிரி நம்ம டேரக்டாவும் போடலாம் பயன்படுத்தியும் போடலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு பாருங்க அடுத்து பாருங்க ஆனா இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை இருபது ரூபா ஒரு டசன் வாழைப்பழனின் விலை இருபது ரூபாய் எண்ணில் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன நாப்பத்தெட்டு வாழைப்பழங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு டசன்னா நமக்கு எவ்வளவு தெரியும் ஒரு டசன் பாத்தீங்கன்னா டசன்னா பன்னெண்டு அதாவது இப்போ ஒரு டசன் வாழைப்பழம்னா பன்னெண்டு வாழைப்பழம் ஓகேவா ஒரு டசன் எவ்வளவு நமக்கு தெரியணும் டசன்னா பன்னெண்டு அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு டசன் வாழைப்பழம்னா பன்னெண்டு வாழைப்பழம் பன்னெண்டு வாழைப்பழம் எவ்வளோ இருபது ரூபா டேட்டா போடலாம் பாருங்க பன்னெண்டு வாழைப்பழம் விலை இருபது ரூபா அப்ப நாற்பத்தி எட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன நாற்பத்தி எட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன சோ பாருங்க வாழைப்பழம் இது கூட நம்ம டேரக்டாவே போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ஃபார்மில் எப்படி போகணும்னு ஸோ வாழைப்பழம் விலை எவ்வளோ பன்னெண்டு வாழைப்பழம் ஒரு வாழை வாழைப்பழம் பன்னெண்டு வாழைப்பழம் இருக்குமோ ஒரு விலை எவ்வளோ இருபது ரூபா அதே வந்து

மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா இருபத்தோரு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாயாச்சல காட்சியை கண்டுகளிக்க எவ்வளவு நாற்பது ரூபாய் அதே மாணவர்கள் அதே விலை அதாவது ஆயிரத்தி ஐம்பது கொடுத்தா எத்தனை மாணவர்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதாவது விலை அதிகரிக்கும் போது மாணவன் எண்ணிக்கை என்ன பண்ணலாம் அதிகமாக போய் மாயாச்சல காட்சியை பார்க்கலாம் அதாவது மாணவன் எண்ணிக்கை அதிகரிச்சு விலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் சோ இது நேர்விகிதம் அப்போ என்ன பண்ணும் எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ எக்ஸ் என்ன எக்ஸ் எடுத்துக்கோ ஸோ ஒய் டூ ஆயிரத்தி அறநூத்தி எண்பது ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாமா பாருங்க எக்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஆயிரத்தி மேலே கொண்டு போயிடலாம் பாருங்கள் இப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது டிவைட் பை நாற்பது

ரெண்டு இருபத்தி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு அப்ப எத்தனை மாணவர்கள் பார்க்கலாம் நாப்பத்தி ரெண்டு மாணவர்கள் பாக்கலாம் அதாவது இருபத்தி ஒரு மாணவர்கள் எட்டுநொண்ட முறை பாத்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி முறை பார்ப்பாங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எதிர்விகிதம் சம்ம ரொம்ப ஈஸியே தான் இருக்கும் நம்ம மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு சம்ம பார்த்துருக்கோம் என்ன ஃபார்மலான்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் இந்த எதிர்விகித ஃபார்முலா யூஸ் பண்ணி அஞ்சு அஞ்சு சம்ஸ் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்